நாம எல்லாருக்கும் நாம ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மத்தவங்களை விட இருக்கணும்னு ஆசை இருக்கும். எது நம்மள அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா மாத்தும்னா நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கங்கள் தான். அந்த தினசரி ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸா இருந்தா அது உங்களை சார்மிங் பர்சனா மாத்தும். இன்கேஸ் உங்ககிட்ட இருக்க ஹேபிட்ஸ் அன்அட்ராக்டிவ் பேட் ஹேபிட்ஸா இருந்தா மக்கள் உங்களை விட்டு விலகி போக தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்க சார்ம்னஸ் அது குறைச்சிதான் விடும். இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் பேட் அன்அட்ராக்டிவ் ஹேபிட்ஸ்னு கையை கொண்டு போய் மூக்கில் வைக்காத, மக்களை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காதன்னு பேசிக் அன்அட்ராக்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற ஹேபிட்ஸ் நமக்கே தெரியாம நாம டெய்லி பேசிஸ்ல பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ். அது மக்கள் மத்தியில நம்மள லிஸ்ட் சாமான பர்சனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற 13 அன்அட்ராக்டிவ் ஹேபிட்ஸ் டோட்டலா உங்க லைஃப்ல இருந்து தூக்கிட்டா ஆப்வியஸா நீங்க ஒரு ஆவரேஜ் பர்சன்ல இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச சார்மிங் அட்ராக்டிவ் பர்சனா மாற முடியும். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிரலாம். முதல் விஷயம் என்னன்னா ஃபாலோயிங் ஃபேக் ஆன்லைன் க்ரூமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேசிக்கா நம்ம ஃபேஸ்லயே போடக்கூடாத ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அது என்னன்னா லெமன் டூத் பேஸ்ட், பேக்கிங் சோடா, வினிகர் இல்லனா ரொம்ப ஹாட் வாட்டர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணு, கோகனட் ஆயில ஃபேஸ்ல போடு, பாடி லோஷன் எடுத்து ஃபேஸ்க்கு போடு, நல்ல க்ளோ ஃபேஸ்ல கிடைக்கும்னு ஒரு சிலர் தப்பான விஷயத்தை யூடியூப் வாட்ஸ்அப்ல பரப்பிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் லைட்டா சொட்ட வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்யூஷனை ஆன்லைன்ல தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஆன்லைன்ல தேவையே இல்லாம நல்லா இருக்க முடியையும் கெடுக்கிற மாதிரி அதை போடுங்க இதை போடுங்கன்னு ஹேருக்கு ஹார்ம்னஸ் தர விஷயத்தை பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்காம லைட்டா காமன் சென்ஸ் பிளஸ் கூகுள்ல பர்சனலா இதை பண்ணலாமா வேணாமான்னு ரிசர்ச் பண்ண பிறகு அதை ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டர். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போற ப்ராடக்ட் உங்க ஹேரை ஹெல்த்தியா வச்சுக்கும். அதுதான் மேன் மேட்டஸோடைய ஹேர் கம்மிஸ். இதுல உங்க ஹேர் ஹெல்த்துக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், பயோட்டின், ஜிங்க், மல்டி விட்டமின்ஸ் லைக் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இன்னு எல்லாமே இருக்கு. இவ்வளவு ஹெல்த்தியா இருக்க விஷயம்னாலே கண்டிப்பா அது கசக்கும்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா மேன் மேட்டஸோடைய கம்மிஸ் ஸ்ட்ராபெரி பிளேவர்ல சும்மா நாக்குல வச்சா செம்ம டேஸ்ட்ல இருக்கு. இந்த ஹேர் கம்மிஸ் டெய்லி ஒண்ணு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு கன்சியூம் பண்ணாலே போதும் உங்க ஹேர் முன்ன இருந்ததை விட ஸ்ட்ரென்தனா திக்கரா ஹெல்த்தியா இருக்கும். முக்கியமா பியர்ட் க்ரோத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். உங்க முடிய அவ்வளவு ஈஸியா வீக்கா தின்னாலாம் இருக்க விடாது. ஹேர் பிரேக்கேஜையும் இது தடுக்கும். முக்கியமா வயசு ஆக ஆக நம்ம கூடவே சேர்ந்து ஹேருக்கும் ஏஜ் ஆகும். அப்படி ஹேர் ஏஜனிங் நடந்தா உங்க ஹேர் கொட்டக்கூடிய சான்சஸ் இருக்கு, அதையும் இது தடுக்கும். இந்த கம்மிஸ் மூலியமா ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது கம்ப்ளீட்லி சேஃப் டு யூஸ். இதன் மூலியமா ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ் தான். இதுக்கு ரீசன் இது கம்ப்ளீட்லி சுகர் ஃப்ரீ, 100% வெஜிடேரியன், ஜெலட்டின் ஃப்ரீ. உங்க டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஹேருக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸை நீங்க எடுத்துக்கலனாலும் இந்த கம்மிஸ் அந்த நியூட்ரியன்ஸை கொடுத்துரும். சோ உங்க முடிய பிரிவென்ட் பண்ணனும், ஹேர் லாஸ் தடுக்கணும்னு இருந்தா லேட் பண்ணாம இந்த கம்மிஸை வாங்கி ட்ரை பண்ணுங்க. பேசிக்கா மேன் மேட்டர்ஸ் இந்தியாஸ் ஓன்லி ஹோலிஸ்டிக் மென் வெல்னஸ் பிளாட்ஃபார்ம். மென்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ஹேர், ஸ்கின், வெயிட், ஸ்லீப், ஹைஜீன், செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா கூட இவங்க கிட்ட அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதனால தான் மேன் மேட்டர்ஸ் மென்ஸோடைய டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக்னு சொல்றாங்க. நீங்க பர்சனலா டாக்டர்ஸ் கிட்ட கூட உங்க ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் வெல்னஸ் பத்தி கூட கன்சல்ட் பண்ணனும்னா இவங்க கிட்டயே சர்டிஃபைட் டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. கான்ஃபிடன்ஷியலா ஆன்லைன்லயே டாக்டர் கன்சல்டிங் முடிஞ்சிரும். சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? டாக்டர் கன்சல்டிங்க புக் பண்றதா இருந்தாலும் சரி, ஹேர் கம்மி ப்ராடக்ட்ட பர்சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் இருக்கு. நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 200 கஸ்டமர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு. சோ இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம மேன் மேட்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த அன்அட்ராக்டிவ் ஹேபிட் என்னன்னா ஃபாலோயிங் பேட் டெக்ஸ்டிங் ரூல்ஸ். அதாவது டெய்லி பேசிஸ்ல நாம நிறைய பேர்கிட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அதுல டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்புவோம். இது மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல மூணு விதமான மக்கள் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மூணு விதமான மக்கள் செய்யறதை நீங்க செஞ்சுட்டு இருந்தா கம்ப்ளீட்டா இன்னைக்கே அதை ஸ்டாப் பண்ணிருங்க. முதல் விதமான மக்கள் யாருன்னா இவங்களை பூமர் அங்கிள்ஸ்னு சொல்லுவோம். காலையில எழுந்தா பூ போட்டு குட் மார்னிங், மத்தியானமான குட் ஆஃப்டர்நூன், நடுவுல கூகுள்ல இருந்து எடுத்த சில மோட்டிவேஷனல் போட்டோஸ், நைட் ஆனா குட் நைட்னு டெம்ப்ளேட் போட்டோஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது விதமான மக்கள் ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்றவங்க. தொடர்ந்து 6 மாசம் வாரம் வாரம் டியூஸ்டே ஆனா இதை பண்ணுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும். விக்ஸை கையில எடுத்து உங்க தொப்பையில தொடர்ந்து 10 நாள் தடவுங்க. உங்க தொப்பை காணாம போய் வின்னர் படத்துல வர கட்டதுர மாதிரி 6 பேக்ஸ் வந்துரும்னு அவங்க ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. மூணாவது விதமான மக்கள் தான் எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்ம்ல அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஓகேன்னு ஃபுல்லா டைப் பண்ணாம வெறும் கேன்னு அனுப்புவாங்க. தேங்க்யூக்கு பதில் டிஓன்னு அனுப்பி விடுவாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்பாம ஹெச்பிடின்னு தட்டி விடுவாங்க. இதெல்லாம் அனுப்ப ஸ்டைலா தான் இருக்கும். பட் ஆப்போசிட்ல சாரு டைப் கூட பண்ண மாட்டாரு, இவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. சோ முடிஞ்ச அளவு நான் சொன்ன இந்த மூணு விதமான மக்களா நீங்க இருக்காதீங்க. இதெல்லாம் பண்ணா நல்லா பேசிட்டு இருக்கவங்க கூட பேசாம போக சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது ஹாபிட் என்னன்னா கிராக்கிங் போன்ஸ். பேசிக்கா இதை நெட்டு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு கையில கழுத்துல அடிக்கடி நெட்டு உடைக்கிற பழக்கம் இருக்கும். சிலர் இதை ஸ்டைல்னு நினைச்சிட்டு
பண்ணுவாங்க. இன்னும் சிலர் துப்பாக்கி படத்துல விஜய் கணத்துல கையை வச்சு கழுத்துல இருக்க நெட்டை உடைப்பார்ல, அதை பார்த்துட்டு அந்த மேனரிசம் ரியல் லைஃப்ல காப்பி பண்ணி அடிக்கடி அதை பப்ளிக் பிளேஸ்ல பண்ணுவாங்க. படத்துல அந்த மேனரிசம் பிஜிஎம்ல போட்டு ஒரு தீவிரவாதியை பிடிக்க சொல்ல நல்லா தான் இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல காரணமே இல்லாம நீங்க ரோட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு ஆக்வர்ட் பர்சனாலிட்டியா என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தெரிவிங்க. பேசிக்கா நெட் உடைக்க சொல்ல டக் டக்னு ஒரு சவுண்ட் வருதுல, அது எங்க இருந்து வருதுன்னா நம்ம போன் ஜாயின்ஸ்ல ஒரு கேப்ன்றது இருக்கும். அந்த கேப்ல ஒரு பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பபுள் உடையும் போது இந்த சவுண்ட் வருதுன்னு சொல்றாங்க. நெட் உடைக்கிறது எப்பனா பண்ணா ஓகே, பட் அடிக்கடி இதை பண்ணா போன் ஜாயின்ஸ்ல ப்ராப்ளம் பெயின் வரக்கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நெட் உடைக்கிறது நல்லா இருக்கே, டக் டக்னு சவுண்ட் கேட்டா சாட்டிஸ்ஃபைங்க ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனா அடிக்கடி இதை பண்ணிட்டே இருந்தா இந்த ஹேபிட் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சாதாரணமா மத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்க சொல்ல கூட உங்களுக்கே தெரியாம கையில நெட் உடைச்சிட்டே அவங்க கிட்ட பேசுவீங்க. ஏதாச்சும் இன்டர்வியூ ஏதாச்சும் முக்கியமான இடத்துக்கு போக சொல்ல ஒரு நர்வஸ் ஃபீல் வரும்போது உங்களுக்கே தெரியாம நெட் உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறத ஒரு இன்டர்வியூ எடுக்க போற நபரோ இல்ல ஒரு ஸ்டேஞ்சரோ எல்லாம் பார்த்தா உங்க மேல வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஓகே இவனுக்குன்னு ஒரு சரியான மேனர்ஸ் டிசிப்ளின் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. முடிஞ்ச அளவு இந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்றது பெட்டர். அடுத்து நாலாவது ஹேபிட் என்னன்னா ஸ்கிராச்சிங் யுவர் பிரைவேட் பார்ட். அதாவது இந்த ஹேபிட் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ரெண்டு பேருக்குமே இருக்கு. பஸ்லயா இருக்கட்டும், ட்ரெயின், மெட்ரோ, ஸ்கூல், காலேஜ்னு உங்க பிரைவேட் பார்ட்டை சொரியறது, உங்க அண்டர்வியரை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதுன்னு இது மாதிரி நிறைய பேர் பண்றதை நோட்டீஸ் பண்ணி இருப்போம். பேசிக்கா இது மாதிரி ஏன் பண்றாங்கன்னா பிரைவேட் பார்ட் ஏரியால ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்திருக்கும். இதுக்கு ரீசன் அங்கதான் ரொம்ப ஈஸியா ஜெர்ம்ஸ் அழுக்கெல்லாம் சேரும். ஜெர்ம்ஸ் அழுக்கெல்லாம் அங்க சேர நாமளே தான் காரணமா இருந்திருப்போம். ரெகுலர் பேசிஸ்ல ஹேர் ரிமூவல் அந்த இடத்துல பண்ணாம இருந்திருப்பாங்க. ரெகுலரா குளிக்க சொல்ல பிரைவேட் ஏரியாஸ்க்கு அட்டென்ஷன் கொடுத்து அங்கெல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருந்திருப்பாங்க. இன்னும் சிலர் குளிக்காம பல நாட்களுக்கு சுத்திட்டு இருப்பாங்க. சில நேரத்துல ஒழுங்கா சாப்பாட்டு பழக்க வழக்கம் இல்லைனா கூட இது நடக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில டைம்ஸ் நீங்க குளிக்க சொல்ல யூஸ் பண்ற சோப் ரொம்ப ஹார்ஷான சோப்பா இருந்திருக்கும், அது நம்ம பிரைவேட் ஏரியா ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம போயிருக்கும். இது மாதிரி விஷயங்கள் நம்ம பிரைவேட் ஏரியாக்கு பேட் ஸ்மெல் பிளஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல கிரியேட் பண்ணும். அதனால தேவையில்லாம நமக்கே தெரியாம பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம ஸ்கிராச் பண்ணிட்டு இருப்போம். அண்டர்வியரை அட்ஜஸ்ட் பண்ண ரீசன் ஒரு டைட்டான இல்ல லூசான அண்டர்வியரை வியர் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லனா அண்டர்வியர்ல இருக்க எலாஸ்டிக் போயிட்டு இருக்கும், இல்லனா அண்டர்வியர் ஓட்டையா இருக்கும். சோ இனிமே ஒரு நல்ல ஃபேப்ரிக், ஒரு நல்ல மெட்டீரியலான அண்டர்வியரை சூஸ் பண்ணி வியர் பண்ணுங்க. முக்கியமா உங்க பிரைவேட் பார்ட்டை ஹெல்த்தியா பாத்துக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் விட்டுட்டு வெளியே இடங்கள்ல மத்தவங்க முன்னாடி சொரிஞ்சிட்டு சுத்துறதுலாம் உங்க பர்சனாலிட்டி உங்க இமேஜை பாதிக்கும். சோ அவாய்ட் ஸ்கிராச்சிங் யுவர் பிரைவேட் பார்ட். அடுத்து அஞ்சாவது ஹேபிட் என்னன்னா கேரிங் ஸ்மால் பியூட்டி பார்லர். என்னடா ஸ்மால் பியூட்டி பார்லரா, எப்படி அதை கையில தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்மள நிறைய பேர் இப்படி சிலரை பார்த்திருப்போம். ஏன் நாமளே கூட இப்படி இருந்திருப்போம், இல்ல இப்ப கூட இருந்துட்டு இருப்போம். பாக்கெட்ல சின்னதா ஒரு சீப்பை எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறது, கூடவே ஒரு குட்டி மிரரையும் பாக்கெட்லயே கேரி பண்றதுன்னு இதெல்லாம் நீங்களும் பண்ணிட்டு இருந்தா கைண்ட்லி அவாய்ட் திஸ். நீங்க ஏதோ பாக்கெட்ல என்னென்னமோ பெருசா வச்சுட்டு இருக்க மாதிரி வெளியே அது தெரியும், பார்க்க அது பிளசண்டாவே இருக்காது. முக்கியமா நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்களை அட்ராக்டிவா காட்டிக்கிறீங்கன்னு மத்தவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா உங்களை கேர் பண்ணிக்க இது மாதிரி பொருட்கள் தேவைதான். ஆனா உங்க பாக்கெட்ல இதெல்லாம் வச்சுட்டு சுத்த வேணாம், உங்க பேக்ஸ்ல இதெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த குட்டி மிரருக்கு பதில் உங்க மொபைல் செல்பி கேமராவை முகம் பார்க்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கெட் டியோட்ரன், சீப்பு, ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீன் எதா இருந்தாலும் டூ கேரி இன் யுவர் பேக் பேக். அடுத்து ஆறாவது ஹேபிட் ஹேவிங் பேட் பாடி லாங்குவேஜ். அதாவது ஒரு மனுஷனுடைய பாடி லாங்குவேஜ் தான் அவன் உள்ளுக்குள்ள கான்பிடென்ட்டா இருக்கானா இல்லையான்னு டிஃபைன் பண்ணுது. நிறைய பேர் கூன் போட்டுட்டு கீழே பார்த்துட்டே நடப்பாங்க. இது மத்தவங்களுக்கு என்னவன் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டான்னு அவங்களுக்கு தோணும். இன்னும் சிலர் ஃபேஸ் ரியாக்ஷனை மத்தவங்க முன்னாடி நான் டெரர் கைன்னு காட்டிக்க ஃபேஸை டெரரா உருன்னு வச்சுட்டு ரோட்ல சுத்துவாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு கெத்தா இருந்தாலும் வெளியே யாராவன் மூஞ்ச இப்படி வச்சுட்டு காமெடி பண்றான்னு அவங்களுக்கு தோணும். ஈஸியா யாரும் உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் பேசிட்டே இருக்க சொல்ல ஆப்போசிட் பர்சன் மேல நிறைய தொட்டு தொட்டு பேசுவாங்க. அவங்க இன்டென்ஷன் நல்லதாவே இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் இவன் தப்பா நடந்துக்க பாக்குறான், இவன் கேம் மச்சான் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ டச்சி பாடி லாங்குவேஜ அவாய்ட் பண்றதும் பெட்டர். இதெல்லாம் போக பிஸி ஹேண்ட் பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. பேசிக்கா இது என்னன்னா ஒரு சிலர் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டே இருக்க சொல்ல கையை சும்மா வச்சுட்டு இருக்காம தலையை சொறிவாங்க, நகத்தை கடிப்பாங்க, மூக்குக்குள்ள விரல விட்டு ஆட்டுவாங்கன்னு எப்பவுமே அவங்க கை எதையோ சம்பந்தமே இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எதிரில் இருக்க பர்சனுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல தரும்னு சொல்றாங்க. சோ உங்களால உங்க பிஸி ஹேண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா யோகா மெடிடேஷன் மாதிரி பண்ணி உங்க கண்ட்ரோலுக்கு உங்க ஹேண்ட் பிஹேவியரை கொண்டு வரது பெட்டர். அடுத்து ஏழாவது ஹேபிட் என்னன்னா நாட் மெயின்டைனிங் ஹைஜீன். அதாவது ஹைஜீன்னு சொன்னதும் ரோட்டு கடையில சாப்பிட கூடாது அப்படின்ற மாதிரி இல்ல, சின்ன சின்ன நம்ம உடம்ப பிளசண்டா மத்தவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஹேபிட்ஸ வச்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஷோல்டர் பகுதியில டேண்ட்ரஃப சேர விடாம பாத்துக்கிறது, ஒரு நல்ல டயட் டயட்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் பாதாம், பிஸ்தா, சிக்கன் செலவாகுமே அப்படின்னு யோசிக்காம எப்பவுமே ஜங்க் ஃபுட் இருக்கிறது தான் செலவுன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல சமைக்கிற பொருளை சாப்பிட்டு அதுல ஹெல்த்தியா இருக்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா நீங்க எப்பவுமே செக் பண்ண வேண்டியது
உங்க வாயிலிருந்து ஏதாச்சும் கெட்ட ஸ்மெல் வருதான்னு பாத்துக்கோங்க. நீங்க யார்கிட்டனா கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது நீங்க வாயை திறந்து குப்புன்னு உங்க பேட் வாய்ஸ் மெயில் அவங்கள அட்டாக் பண்ணா அடுத்த தடவை அவங்க உங்க கிட்டயே வரமாட்டாங்க. இது போக உங்க பாடியில குளிச்சுட்டு வந்து வெட்டா இருக்கும் போது உடனே எல்லாம் அண்டர்வியர் வியர் பண்ண வேண்டாம். அப்படி உடம்பு ஈரமா இருக்க சொல்ல டிரெஸ் அண்டர்வியர்னு வியர் பண்ணா இது உங்க பிரைவேட் பார்ட்ல பேட் ஸ்மெல்ல கிரியேட் பண்ணும்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்குன்னு தனி சோப்பை உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகுறதா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சும்மா ஏனா தோணன்னு ஃபேமிலியில தாத்தா குளிச்சுட்டு வச்சுட்டு போன மார்கோ சோப்பை எடுத்து போட்டு அரக்க பறக்குன்னு கிளம்பி ஓடுறதுன்னு உங்க ஸ்கின்ன கேர் பண்ணாம இருக்க பிஹேவியரை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்து எட்டாவது ஹேபிட், நாட் ஹேவிங் டாய்லெட் ஹைஜீன். பேசிக்கா நம்ம வெளியிடங்கள், ரிலேட்டிவ்ஸ் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா அவங்களோட டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். நம்ம பசங்க பாத்ரூம்ன்ற பேர்ல உள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த பாத்ரூமையே நார் அடிச்சுட்டு வெளியே வருவாங்க. இது மாதிரிலாம் இல்லாம மத்தவங்களுடைய ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணா ப்ராப்பரா ஃப்ளஷ் பண்றது, தண்ணி ஊத்துறதுன்னு எப்படி உள்ள போக சொல்ல பாத்ரூம் இருந்துச்சோ அதே கண்டிஷன்ல நீங்க வெளியே வர சொல்லியும் பாத்ரூம் இருக்கணும். அடுத்து ஒன்பதாவது ஹேபிட், கட் தட் பிக் நெயில். அதாவது நாமளே நிறைய பேரை நோட்டீஸ் பண்ணிருப்போம், கையில ஒரே ஒரு விரலை மட்டும் பெரிய நகத்தை க்ரோ பண்ணி மெயின்டைன் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. கேட்டா அதை ஃபேஷன் சொல்லுவாங்க. இன்னும் சிலர் அதை ஃபேஷன் சொல்லாம தன்னுடைய தொழிலுக்காக அந்த ஒரு நகத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க டெய்லரா இருக்கலாம், இல்ல கிட்டார வாசிக்க கூடிய ஒரு மியூசிஷியனா கூட இருக்கலாம். அவங்களுக்கு பெரிய நகம் இருந்தா ஓகே, பட் ஃபேஷன் சொல்லிட்டு சுத்துற ஆட்கள் கண்டிப்பா ஒரு ஃபிங்கர்ல மட்டும் பெருசா இருக்க நகத்தை கட் பண்றது நல்லது. இதுக்கு ரீசன் அது உங்களை லோ பட்ஜெட் வுல்வரின் மாதிரி காட்டும். முக்கியமா அங்க நிறைய ஜெர்ம்ஸ் சேர வாய்ப்பு இருக்கு, சோ பிக் நெயில்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பத்தாவது ஹேபிட் என்னன்னா, ஹேவிங் நோ வேலட். பேசிக்கா நம்ம கிட்ட காசு வச்சுக்க பர்ஸ் இல்லனா என்ன பண்ணுவோம், பாக்கெட்ல மொத்த காசு சில்லற எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிருவோம். வெளியே எங்கனா போய் காசை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசை எடுத்தா 100 ரூபாய் நோட்டு கசங்கி நூடுல்ஸா வெளியே வரும். இதெல்லாம் விட உள்ள பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க சில்லற வெளியே ரோட்ல மொத்தமா விழுந்து சில்லறைய பொறுக்கிற நிலைமை உங்களுக்கு உருவாகிடும். கண்டிப்பா இது மத்தவங்க முன்னாடி உங்களை பிரசன்டபிளா ப்ரொஜெக்ட் பண்ணாது. சோ கிளாஸியா உங்க மணியை பர்ஸ்ல கேரி பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. பிளாக் அண்ட் பிரவுன் பர்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். அடுத்து 11வது ஹேபிட் என்னன்னா, யூசிங் ஃபேர்னஸ் கிரீம் அண்ட் பவுடர். அதாவது இந்தியால நிறைய பேர் நான் வெள்ளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க, அதுக்காகவே மூஞ்சில பவுடர் எடுத்து அப்பிக்கிறது இல்லனா ஒயிட் ஆகுறன்னு ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் எடுத்து ஃபேஸ்ல போட்டுப்பாங்க. ஆனா இது மாதிரி ஃபேர்னஸ் கிரீமையும் பவுடர் எல்லாம் ஃபேஸ்ல போட்டா அது உங்க ஃபேஸ்ல இருக்க குட்டி குட்டி போர்ஸ், அதாவது சின்ன சின்ன ஸ்கின்ல இருக்க ஓட்டைகளை அடைச்சு விட்டுரும். இது உங்களுக்கு சீரியஸான ஸ்கின் டேமேஜ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர வைக்கலாம். கலரை ஏத்தணும், ஒயிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு பதில் கம்யூனிகேஷன் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், க்ரூமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களை ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணும். அடுத்து 12வது ஹேபிட், ஹேவிங் பேட் ரிங் டோன். அதாவது வார வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா போதும் நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க வார வாரம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற படத்தோட பாட்டை ரிங் டோன்ல வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது உங்களை மேன்லி பர்சனாலிட்டியா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணாது. சோ முடிஞ்ச அளவு சினிமா சாங்ஸ் வைக்காம ஒரு ப்ராப்பர் கம்பெனிக்காரன் கொடுத்த உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் கிளாசி ரிங் டோனை வைக்கிறது பெட்டர். முக்கியமா ஆண்ட்ராய்ட் போனை கையில வச்சுட்டு அதுல ஐபோன் ரிங் டோனை வைக்கிற மிஸ்டேக்க பண்ண வேண்டாம். எப்பவுமே ஒரு ஆர்டினரி ரிங் டோன் தான் உங்களை பிரசன்டபிளா வெளியே காட்டும். சோ அவாய்ட் வியர்ட் அண்ட் பேட் ரிங் டோன். அடுத்து 13வது ஹேபிட், ஹேவிங் பேட் பப்ளிக் பிஹேவியர். அதாவது மோஸ்டா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ் இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போனா நம்ம டேபிளுக்கு ஆர்டர் எடுக்க வரவங்க இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட கையாட்டி கூப்பிடுறது, விசில் அடிச்சு கூப்பிடுறது, டே தம்பி இங்க வா போ அப்படின்னு இது மாதிரி சேஷ்டெல்லாம் பண்ணி கூப்பிடுவாங்க. இது மத்தவங்களை மரியாதை குறைவா நடத்துறதுக்கு சமம். இப்படி டிஸ்ரெஸ்பெக்டோட மத்தவங்களை நீங்க நடத்துறத மத்தவங்க நோட்டீஸ் பண்ணா ஓகே இவன் சரியான லூசு போல கைண்டா கூட பேச மாட்டான்னு திங்க் பண்ணுவாங்க. சோ அவாய்ட் பீயிங் ரூட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் வெயிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.